வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாள் ரெக்வஸ்ட் பண்ண ஒரு வீடியோ, ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ராங்க் பண்ணுங்கள், அதாவது உங்கள் அண்ணியை வந்து நீங்கள் ப்ராங்க் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ என்ன ப்ராங்க் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, ஒரு சில சஜஷன்லாம் கொடுத்துருந்தீங்க. ஸோ நான் இன்றைக்கான வித்தியாசமாக ஒரு ப்ராங்க் வந்து யோசிச்சிருக்கேன், கண்டிப்பாக இல்லை ஏமாந்துருவோம் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதான் யோசிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே நான் வெஜிடேரியன்ஸ், அவன் மட்டும் வெஜிடேரியன். ஏன்னா எங்கள் வீட்டில் அது வந்து ஆக்சுவலாக எங்கள் அண்ணா வந்து லவ் மேரேஜ், ஸோ அந்த மேடம் மட்டும் எங்கள் வீட்டில் வெஜிடேரியன், நாங்களாம் நான் வெஜிடேரியன். ஸோ நான் இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வந்துட்டு அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்து அது நான் வெஜ்னு சொல்லி அவளை நீ கொஞ்சம் வெறுப்பேற்றி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். மேக்ஸிமம் எப்போயுமே நாங்கள் சாட் ஐட்டம்ஸ் நிறையா வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, நான் தான் வாங்கிட்டு வருவேன், ரெண்டு பேர் சேர்ந்து வந்து சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பர்கர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஸோ இது ஆக்சுவலாக வெஜிடேரியன் பர்கர் தான், பன்னீர் பர்கர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், ரெண்டு பேருக்கும் சேர்த்து அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆனால் அவள்கிட்ட அந்த சிக்கன் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு இப்போ டென்ஷன் ஆகுது நம்ம வந்து பார்க்க போகிறோம். உள்ளா இப்போ தான் அந்த மேடம் வந்து குளிக்க போயிருக்காங்க, போய் பார்த்துட்டு தான் வந்தேன். இப்போ அப்படியே போய் கேமராவை செட் பண்ணிவிட்டு செட்டாக ரெடியாக உட்காந்துக்கலாம். நம்ம உட்காந்துட்டு என்ன நடக்குது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். எப்படியோ கொஞ்சம் செட் பண்ணிட்டேன், குளிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம இந்த பர்கர் தான் வந்துட்டு இங்கே ரெடி பண்ணி செட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வந்து வந்ததும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், வெயிட் பண்ணுவோம் அவங்களுக்கு. பர்கர் இருக்குல்ல, நம்ம ரெஸ்டாரண்ட் போனோம், எனக்கு சாப்பிடறது ரொம்ப வெக்கமா இருக்கும். ஏன் நம்ம டீசெண்டா சாப்பிடணுமா, நமக்கு செட் ஆகாது, நம்ம அவ்வளவு பெரிய வாய்ப்புலயே இது போகாது. வீட்டுலன்னா அப்படி தனித்தனியா எடுத்து பரோட்டா சால்னா பத்தி சாப்பிடுறோம், அந்த கடையிலுமே அப்படி சாப்பிடணும் தோணும் நம்மளுக்கு. ரொம்ப டீசெண்டா சாப்பிட வேண்டியது இருக்கும். சரி, வணக்கம், நான் வந்து பனீர் இது வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து பனீர் டிக்காவா? பனீர் டிக்காவா? பனீர் பனீர் டிக்கா பர்கரா? ஆமா ஆமா, அந்த பர்கர் தான். சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லியா? சாப்பிடுறேன் சார். சூப்பரா இருக்கு.
சொல்லிட்டு பக்கத்துல ஆமா அடிக்கடி போவோம் அவ்வளவு தூரம் எஸ்டிசி காலேஜ் வரைக்கும் போறதுக்கு இங்க வீட்டு போயிடலாம் அதான் ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம போயிட்டு சொன்னா நமக்கு ஒரு ஸ்பெஷலா அந்த பக்கம் செஞ்சு தரலாம் அது எப்படி நீ சொல்றாடி செஞ்சு தரலாம் அவ்வளவு பெரிய விஐபி ஆமா நீ சேனல்காக அங்க போய் எடுத்துட்டு வந்தில்ல ரொம்ப டேஸ்டா இருக்கலாம் பிடிக்காது அப்படினா வீட்டுக்காரர் இருக்கலாம் வைப்போம் எடுத்து இது எங்க இருக்கிறது நமக்கே பத்தாது சரி பர்கர் நல்லா இருந்துச்சா இல்லையா சொல்லு யாரு போல பர்கர் சூப்பரா இருந்துச்சுல சூப்பரா இருந்து சூப்பரா இருந்துச்சுல ஓகே நான் ஒரு சொல்லுமா இது வந்து ஆக்சுவலா பனீர் இல்ல சிக்கன் அது டேஸ்டா இருக்குது அதுக்கு காரணம் அந்த சிக்கன் பர்கர் அதனால டேஸ்டா இருக்குது பனீர் இதே டேஸ்டா தான் இருக்கும் சிக்கனே இல்ல சிக்கன் தான் ஸ்மெல் பண்ணி பாரியா அது ஸ்மெல் பண்ணி பாரு அது சிக்கன் ஸ்மெல் அடிக்கும் பாரு போடுவாங்க பொய் சொல்லாத போய் சொல்ல போற நல்லா யோசிய நான் ஏன் போய் சொல்லணும் எங்க போற பண்ணி பாக்குறேன் சிக்கன் ஸ்மெல்லே தெரியல அதுல சிக்கன் மாதிரியே இல்ல அது மசாலா ஸ்மெல் தான் அடிக்குது சிக்கனே இல்ல சிக்கன்ரா வேணா வந்துட்டே உனக்கு ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லடா நான் இது அப்படியே இல்ல இறக்கிடுவேன் நீங்க டேஸ்டா இருந்தது காரணம் என்னன்னா சிக்கன் சிக்கன் அது அப்படி ஊறி அந்த பர்கரோட ஊறி 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 அத சாப்பிடுவோம் நீ சாப்பிட்டு பழகட்டுமே என்ன ஆக போகுது நான் சிக்கன் சாப்பிட்டு என்ன ஆக போகுது நான் சிக்கன் சாப்பிடலாம் உனக்கு என்ன வந்தது
முகநக நட்பது நட்பன்று நெஞ்சு தகநக நட்பது நட்பு அந்த குரலுக்கு எடுத்துக்காட்டு இந்த நட்பு அந்த பாண்டிங் எல்லாம் கிழிஞ்சது அவ்வளவுதான் போ என்ன அநியாயமா இருக்குது கூப்பிட்டுதான் வருவேன் அத்த இங்க வாங்க பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க அவளுக்கு நான் ஒரு பர்கர் வாங்கி கொடுத்தமா அதுக்கு என்ன பர்கர் வாங்கி கொடுத்துருக்கான்னு கேளுங்க ஏன் பர்கர் வாங்கி சாப்பிடுறது எப்போ வாங்கி சாப்பிடுறேன்னு நினைச்சுதான் நான் சாப்பிட்டேன் என்ன சிக்கன் வாங்கி வந்து கொடுத்துருக்கா எனக்கு விளையாடுறது கிடையாதா
அதுக்குதான் அவன் உங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க பெட்ரூம்ல வச்சு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கான். இல்ல எப்போ அங்கதானே உட்காந்து சாப்பிடுவோம். நான் சொல்றேன் சாப்பிடாது பைத்தியமா சொல்லாம வேற கால் பண்ண வேற போகாது கடுப்பு வேற எப்ப பாரு பிஸியா தான் இருக்கும் நம்பர் அவங்க அவங்க பிரச்சனை உனக்கு ஓம் பிரச்சனை இருக்கும் அதானே சிக்கன்லாம் என்ன பையன் சிக்கன பனீர் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது எல்லாம் ஒண்ணுதான் அது எப்படி ஒண்ணாகும் பண்ணிட்டுல பிரச்சனை உண்டாகிட்டு இருக்க நீ இப்போ
நினைச்சிருந்தேன் எனக்கு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். மீதி இருக்கிற பர்கரை சாப்பிட போகிறேன் நான். பாய்.